அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தோட பேர் கா அஞ்சல். கான்னு வச்சிருக்காரு நிறைய பேர், காடு எல்லாமே சொன்னாங்க. பட் ஆரம்பத்திலேருந்தே இதை நான் ரொம்ப சொல்லணும்னு விரும்பினேன். கான்னு வச்சதுக்கு காரணம் என்னவா இருக்குன்னா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ் என்னன்னா, கா வந்து ஒரு அக்ஷரம், மாறாத ஒரு எழுத்து, நம்ம ஆல்பபெட்ஸ் மாதிரி, ஏபிசிடி இந்த மாதிரி. கா ஸோ காலேந்து வந்ததுதான் கடல், காதல், காடு எல்லாமே உங்களுக்கு அது சேர். அனதர் வேர்ட், அனதர் லெட்டர் சேரும்போது இட் பிகம்ஸ் அ வேர்டு. ஸோ இந்த பாட்டில் பாலாசர்கள் ரொம்ப நல்லா எழுதியிருப்பாரு. ஆதியும் காடு தான், அந்தமும் காடு தான், நம்மளை வாழ வைக்கும் சாமி நீதான் அப்படின்ட்டு அந்த காடை வந்து வர்ணிச்சிருப்பார். ரொம்ப நல்ல எழுத்தது. அதே கியூனுக்கு தான் இன்னொன்று எழுதுன்னு தரவு, பஞ்சபூதம். பஞ்சபூதம் காடாச்சு, பரமசிவன் வீடாச்சு, நாலு மரம் உருவாச்சுடா அப்படின்னு சொன்னேன். நாலு மரம்ன்றது வந்து வேதங்கள் மாதிரி. ஸோ இதோட ஹிஸ்ட்ரி அது இருக்கிறதுனால தான் இது மாறாத ஒரு விஷயம். இதை யார் தடுக்கணும்னு நினைச்சாலும் எடுக்கணும்னு நினைச்சாலும் அது மாறாது, அதோட ரிசல்ட் அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இவ்வளோ ஒரு டீப்பான தாட் இந்த படத்தில் ஒரு ஸ்டார்டிங் அந்த வேர்ட்லேயே வச்சு இதை பியூட்டிஃபுல்லாக எடுத்திருக்காரு. இன்னொரு இந்த கதையோட அம்சம் பார்த்தீங்கன்னா கூட, நம்ம பிஃபோர் நம்ம இந்த ராமர் ஆல் த டெய்டிஸ் நம்ம கும்பிடுறதுக்கு முன்னாடி, வீ யூஸ்டு ப்ரே டு ஃபாரஸ்ட் காட், தண்டர் காட், லைட்னிங் காட், எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே இருந்திருக்குது. நம்ம இந்துவில் மட்டும் இல்லாமல், இந்தியாவில் மட்டும் இல்லாமல், சைனீஸ் இஜிப்சியன் கல்ச்சர்ஸில் எல்லா கல்ச்சர்ஸ்லையுமே வீ யூஸ்டு ப்ரே டு தோஸ் ஆஸ் காட்ஸ். ஸோ அதனால இந்த கேரக்டர் கூட வந்து ஹீரோ ஹீரோயின் இல்லாமல் ஆண்ட்ரியா மேடமோட டெபிக்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து மனதுர்கே தான் நம்ம எல்லாருமே கும்பிட்டுருக்கோம். ஸோ இட்ஸ் டெபிக்ஷன் ஆஃப் தட் ஃபோர்ஸ். அந்த அந்த ஃபோர்ஸ் வந்து அவங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கிரைம் சப்ஜெக்ட் மாதிரி அவர் வச்சிருக்காரு. ஆக்சுவலாக சூப்பர்ஃபிஷியலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா கிரைம் மாதிரி இருக்கும், உள்ள காட்டுக்குள்ள ஒரு ஃபைட் அண்ட் கில்லிங் மர்டர்லாம் இருக்கிற மாதிரி. பட் யுனைடெட் நேஷன்ஸோட இப்போ இந்த செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸில் பார்த்தீங்கன்னா சேவ் ட்ரீஸ் தான் இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வந்து அவர் அந்த கதையை பார்த்தீங்கன்னா அந்த மர்டர் கில்லிங்கை வந்து மரங்களை டெபிக்ட் பண்ணுற மாதிரி பியூட்டிஃபுல்லாக அதை கமர்ஷியலைஸ் பண்ணியிருக்காரு. மரங்களை வெட்டாதீங்க அப்படின்றது வந்து மேடம் ஹென்ரியா அவங்க கூட பார்த்தீங்கன்னா ஆஸ் அ ஃபோட்டோகிராஃபர், வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் அண்ட் வைல்ட் லைஃப் ஆக்டிவிஸ்ட் மாதிரி ஷீஸ் டு ஃபார் த சொசைட்டி ஷீ இஸ் டெல்லிங் குட் மெசேஜ். ஸோ இவ்வளோ ரெண்டு டிஃப்ரெண்ட் அனலைசேஷன்ஸ் உள்ள வச்சு இந்த படத்தை கொடுத்து என்ன மியூசிக் பண்ண சொல்லி அவர் கூப்பிட்டதுல வந்து ரொம்ப சந்தோஷம். இட் வாஸ் அ வெரி சேலஞ்சிங் சப்ஜெக்ட் அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஐ விஷ் அண்ட் ப்ரே காட் தட் ஜான் மேக்ஸ் சார் அண்ட் ஆந்தனி தாஸ் ஆண்ட்ரியா அண்ட் ஆல் த டீம் மெம்பர்ஸ் ஆஃப் திஸ் ஃபிலிம் வந்து வில் அட்டெயின் தேர் சக்சஸ். தேங்க்யூ வெரி